நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்காக பேசும் நாங்கள் கேட்குறோம் அடிமை உங்களுடைய கரங்களை ஒப்புவிக்கிறேன்னுப்பா கரெக்டாக எங்களுக்கு உங்கள் வசனம்தான்ப்பா ஆறுதல் உங்கள் சமூகம் தான் எங்களுக்கு வேணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம் ஆமாம் தேவண்ட பிள்ளைகளே சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினேழை நாம் வாசித்தோம் அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த ஜீவனுள்ள வார்த்தை இன்றைய செய்தி தலைப்புக்கான வசனமாக இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஏமன் நாள் நம் எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் தேவண்ட பிள்ளைகளே நம் ஆசிர்வாதத்தின் பாத்திரவான்கள் ஆமேன் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா எஸ் நாம் ஆசிர்வதிக்க பாத்திரவான்களாக இருக்கும் போது விட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் கண்ணீரை நிச்சயமா ஆண்டவர் துடைப்பார் தேவ பிள்ளைகளை ஆண்டோடைய சன்னிதானத்துல எப்போது உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் மேல் நாங்கள் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஏன் தெரியுமா என ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவருக்கு மயம் உண்டாகட்டும் தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக அவருடைய நாமம் என்றென்றேக்கும் இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் இருப்பார்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் அதிகமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கர்த்தாவே நீரினை ஆசிர்வதியும் என்று ஜெபிக்க வேண்டும் இந்த பூமியிலங்க நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம் இந்த பூமியில் எதையாவது கொண்டு வந்தோமா இல்லை திரும்ப போகும்போது எதையாவது கொண்டு போக போகிறோமா நேவர் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிற வரைக்கும் என் இயேசுவுக்காக நான் வாழணும் என்ன வந்தாலும் பரவாயில்ல என் அப்பனுக்காக நான் வாழணும் என் ராஜாவை உயர்த்தி 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 நான் பாடணும் போற்றணும் துதிக்க வேண்டும் ஆண்டவரே அதுதான் ஆசீர்வாதம் தாட் இஸ் த ரியல் ப்ளெஸிங் டு அஸ் ஆண்டவர்க்க மைமுண்டாண்டு தேவண்ட பிள்ளைகளே இந்த உலகத்தில் பார்க்குற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் மாயை 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 மறந்து போய் விட வேண்டாம் எல்லா ஆல் திங்ஸ் தட் மீன் சீ இன் திஸ் வேர்ல்டு இஸ் மேனிட்டி ஆனால் இயேசு மாத்திரம்தான் நமக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் ஆல்ல லூய்யா நீங்கள் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் யாவரும் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் குடும்பம் தேவன் நிச்சயமாய் கைவிட இன்னைக்கு பாருங்கள் இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் தெய்வீக வல்லமையை சுமந்துட்டே போக போறீங்க என் அப்பன் சொல்லுகிறார் இந்த ஜனத்தை நான் ஆசிர்வதிக்கும்படி நான் சித்தமாயிருக்கிறேன் உங்கள் மேல் ஆசிர்வாதம் மழை பொழிகிறது நீங்கள் ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொண்டு புறப்பட போகிறீர்கள் தேவண்ட பிள்ளை இந்த இடத்துல நான் ஜோமட்டரில் ஆண்டவரே கட்டாயம் இந்த இடத்துல வந்து கால் மிதிக்கிறவங்க ஆசிர்வதிக்கப்பட்டு போனோம் அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாலரை மணிக்கெல்லாம் வந்து போராடி செபிக்கிறோம் நான் ஆயிரம் ஸ்தோத்திர பலியை அந்த நேரத்தில் செலுத்தி விடுவேன் சிறிது ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் நீர் இருக்கிறது உண்மையான எங்கள் மக்கள் அப்பா எங்கள் பிள்ளைகள் ஒருவருக்கு கஷ்டம் வரக்கூடாது நாங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது மகள் சினேகாவும் மகள் மகன் சஞ்சையும் சுகவீனமாக இருக்கிறார்கள் காய்ச்சலில் படுத்துட்டார்கள் என்று மெபராமாவோடைய பேரம் பேத்தி தேவண்ட பிள்ளைகளை மகள் பியூலா சேகர் அவர்களுடைய மகன் மகள் ரெண்டு பேருக்கு அப்படி எங்களால் தாங்க முடியல அந்த நைட்லேயே அது ஒரு நைட்டு தான் எங்களுக்கு நாங்கள் நல்லா போராடி ஜோ பண்ணோம் கர்த்தாவியம்முடைய வாழமை அனுப்பும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துவீராக ஃபோன்லேயே நான் சுகமேண்ணே அந்த மகளை பார்த்து சொன்னேன் ஆண்ட சுகம் தந்துட்டா இருப்பா இப்போ வந்த உடனே நான் கேட்டபோது அந்த மகளுக்கு சந்தோஷம் பிள்ளைகள் ரெண்டு பேரும் சுகமாக இருக்காங்க ஒரு அல்ல சொல்லுங்கள் அல்லையா இதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அமெரிக்கா போனது வந்ததெல்லாம் இல்லை அது அடுத்தது தான் நீங்கள் தான் எங்கள் பெரிய சந்தோஷம் நம்முடைய தேவன் பெரியவர் அவர் மகத்துவம் உள்ள தேவன் ஆகிய கத்தர் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் என்ன செய்வார்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியம் உடையவர் என்று வாழ்த்துவார்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தர்சன வார்த்தை தான் அந்த வார்த்தை தேவண்ட பிள்ளைகளை தாவீது ராஜா சாலமான நினைச்சு பாடினாரு ஆனால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய பாடலாக மாறிவிட்டது தீர்க்க தர்சன வார்த்தையாக அங்கே நாம் அந்த ச வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அதையனால நம்முடைய ஆண்டவருடைய நாமம் தேவப்பிள்ளையில என்றென்றைக்கும் இருக்கும் நாமம் எல்லாரும் காரங்களை தட்டி கர்த்தரை பயப்படுத்துவோமா பிரேசலாட் ஆண்டவர் கிறிஸ்துவ கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் தெரியுமா நம்முடைய பாரத தேசம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய தேசம்தான் ஆனால் அந்த அமெரிக்கா வந்து ஃபார்ம் ஆகி ரொம்ப சொற்ப வருஷங்கள் எங்களை நாங்கள் தங்கியிருந்த அந்த வீட்டில் அந்த ஐயா சொன்னார் கரெக்டாக சொல்ல போனால் இருநூத்தி வருஷம் தாங்கிறாரு டூ பிப்டி இயர்ஸ் இருநூத்தி வருஷத்தில் இந்த அமெரிக்கா வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய செழிப்பான நாடா இருக்கு அப்படின்னு வை ஏன் தெரியுமா ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தார் ஒரு அலையிலே சொல்லுங்கள் அல்லையோ கத்தவர்களை ஆசிர்வதிச்சுருக்கிறார் காரில் உட்காந்தா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போறா போகிறாங்க அந்த ஸ்பீடில் போகலைன்னா பின்னால் இருக்கிற வண்டிக்காரன் வந்து பின்னால் வர்றவன் இடிச்சிருவான் அப்படியெல்லாம் யோசித்து பாருங்க அவ்வளோ தூரம் அந்த ரோடு பளபளபளன்னு பலன்னு இருக்குது அப்படியே ஈஸியாக ஓட்டிகிட்டு போகலாம் யார் வேணாலும் ஓட்டிகிட்டு போகலாம் ஆனால் ரைட் கீப் ரைட் கீப் லெஃப்ட் கிடையாது அங்கே என்ன தான் கீப் ரைட் அங்கே இருக்கிற எல்லோரும் வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அதே இப்போ நம்ம நினைக்கிறோம் அங்கே அமெரிக்காவில் ஏதோ ரொம்ப வாழ்ந்துருக்காங்கன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அப்பா இந்த அமெரிக்காவாக நாங்கள் அமெரிக்காவுக்காக நாங்கள் ரொம்ப என்ன செய்யணும் ஜெபிக்கணும்ப்பான்னு நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் ப்ரைஸ் எல்லா ஹல்லலையும் அந்த மக்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை இருக்காங்க நம்ம விட எல்லாம் அதிகமாக கஷ்டப்படுறாங்க நம்ம நாடு கொடுத்து வச்ச நாடுங்க ஆமாம் தக் தக்காளி என்ன வெண்டைக்காய் என்ன கத்திரிக்காய் என்ன எல்லாம் வாங்கிச்சோம் அங்கே வெண்டைக்காய் என்னென்னு தெரியல நாங்கள் இருந்த அந்த வீட்டில் வெண்டைக்காய தெரியல கத்திரிக்காய் என்னன்னு தெரியல அந்த அம்மா கிட்ட நாங்கள் சொல்கிறோம் பிரிஞ்சால் டு நாட் நோ அப்படின்னா வாட் இஸ் தேட் வாட்ஸ் தேட் அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிரிஞ்சால் கத்திரிக்காய் தெரியல ஆனால் அவங்க வீட்டில் தக்காளி வச்சுருக்காங்க நல்ல நிறைய தக்காளி செடி எல்லாம் எடுத்து எடுத்து பறித்து பறித்து சின்ன சின்ன குட்டி குட்டி தக்காளியாக எடுத்து பறித்து வச்சு அதை இடைக்கிடையே சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் தே டோ வாட் இஸ் பிரிஞ்சால் கத்திரிக்காய்னா என்னன்னு தெரியல ஆனால் அதே பிள்ளை நம்ம நாட்டில் பாருங்கள் நம்ம என்ன நினைச்சாலும் வாங்கி சாப்பிட்றோம் சீப்பாக பெஸ்ட்டாக வாங்கிக்கிறோம் ஒரு அலிலி சொல்லுங்கள் அலையலுயா இதுக்கு கூட அலிலே இல்லையா அலையலுயா நீங்கள் அமெரிக்கா போயிட்டுருந்தீங்க அப்புறம் எங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது கர்த்தர் உங்களை அனுப்பும் போது கட்டாயம் நீங்கள் போயிட்டு வாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா எனக்கு இருந்த அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் ஆமேன் பிரைஸ் செல்ல ஆனால் எனக்கு அருமையான தேவனோட பிள்ளைகள நான் ஒன்று சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தேசத்துக்கு மாத்திரமல்ல அந்த தேசத்துக்கும் ஆண்டவர் பிரேசலாட் சௌத்ரா அங்கே இருக்கும்போது கத்தர் என்னோட ஒரு வார்த்தை பேசினார் மகனே ஆயிரம் தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் செய்கிற கத்தர் இந்த ஜனத்துக்கு நான் அப்படி ஒரு வாக்கு தத்து கொடுத்துருக்கேன் அதனால தான் அவங்கள ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் அமைய நல்லா அந்த ஊர்லேயும் அக்கிரமம் பெருகிருக்கு பெண்கள் சும்மா நாங்கள் கா கடைகளுக்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் கூட பார்க்குறோம் கடைவெளிகளில் வெளியில் சர்வசாதாரணமாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சங்கடமாக இருந்தது யாரிடத்துலயும் போய் பேசவும் முடியலை ஆண்டவருக்கு சோ நான் எப்படியும் ஸ்டிக்கரை கையில் வச்சுட்டு இருக்குது யாராவது வந்து தட்டி தப்பி தவறி ஹலோன்ட்டாங்கண்ணா விடுறது இல்லை இந்த பிடிங்க சொல்லி கொடுத்துருது என்ன செய்யறது ஆனாலும் ஆண்டவரே சந்தையும் சொல்லிட்டு தான் கொடுக்குறது வேற வழியே இல்லை ஸோ தேர் ஆர் இன் ஆனால் நல்ல மக்கள் அன்புள்ள மக்கள் நல்லா விசாரிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க தேவப்பள்ளையில் பாவம் பெருகும் இடத்துல எது இருக்குதான் கிருபு பெருகிச்சான் நம்முடைய ஆண்டவர் கிருபியை அந்த தேசத்துக்கு கொடுத்துருக்கிறார் நாம் இந்தியிலேருந்து அமெரிக்காவுக்காக ஜபிப்போம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு எழுப்புதல் உருவாகணும்னு ஜபிப்போம் நிறைய சர்ச்சஸ் எல்லாம் மூடி இருக்கு அந்த மூடப்பட்ட சபைகளெல்லாம் திறக்கப்பட வேண்டும் ஏமா நாளா நம்முடைய ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற கர்த்தர் ஓகே முகவுரையாக நாம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மறந்துடாதீங்க நாம் எல்லாரும் யாரு பின்னால் இருக்கவங்க சொல்லுங்க பாக்கலாம் தேங்க்யூ காட் பிளஸ் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முகவரையாக ரோமர் பதினைந்தாவது அதிகாரத்திற்கு கடன் செல்வோம் ரோமன்ஸ் பிப்டீன் வேர்சஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி நைன் இருபத்தாறிலிருந்து இருபத்தொம்போது வருஷம் வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கோங்க நான் வாசிக்கிறேன் கவனிங்க மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பர்சுத்தமான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புரஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கிறார்களே இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர்வலியாய் ஸ்பானியாவுக்கு போவேன் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசிர்வாதத்தோடைய வருவேன் என்று அறிந்திருக்கிறேரு அல்ல சொல்லுங்க அல்ல அந்த நாட்கள்லேயே ஊர் உலகம்லாம் சுத்தினவரு ஆமா தேவண்ட பிள்ளை மிஷினரி பிரயாணங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான பிரயாணங்களாக இருந்தது எல்லா பிரயாணங்களும் எப்படி இருந்ததுன்னா சுவிசேஷத்துக்காக ஊழியத்திற்காக அவர் போவதா இருந்தது பாருங்க அதான் அவர் சொல்றாரு நான் உங்களிடத்தில் வருவேன் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசிர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல இல்லூயா ஆம் தேவ பிள்ளைகளை ஏன் இந்த வசனத்தை கத்த நமக்கு முகவுரையாக கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஆ நம்மை ஆசிர்வதிக்கும் போது சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசிர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அல்லூயா பிரைசம் நான் தயவுசெய்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஊழியன் செய்யத்தக்கதாய் பக்குவப்பட்டு விடுங்கள் ஊழிய செய்கிற ஆவிய உடையவர்களாய் மாறி விடுங்கள் இன்றையிலிருந்து அதற்காக ஜோமனுங்க ஆண்டவரே நான் சாதாரணமான விசுவாசியாக இருக்கக்கூடாது ஒரே ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஒரு ஊழியக்காரனாக ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடாது ஐ ஷுட் க்ரோ லார்ட் நான் வளரணும் மே த லார்ட் இனேபிள் மீ டு க்ரோ ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் மேலும் மேலும் வளர எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக என்று கேட்போம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க இந்த முகவரியை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு ரகசியம் என்ன என்ற ஒரு வார்த்தையை கத்தர் என்னுடைய சிந்தனையில் போட்டார் ஆசிர்வாதத்திற்கு ரகசியம் என்ன என்று சொல்லி அதற்கு சில குறிப்புகளை கத்த நமக்கு கொடுக்க சித்தமானார் ஸோ வாட் சீக்ரெட் இஸ் ஃபார் பிளஸ்ஸிங் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்ன தெரியுமா முதல் சீக்ரெட் என்ன என்னன்னா பரிசுத்தம் சொல்லுங்க ஆமா ஆசிர்வாதம் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணுங்க பரிசுத்தம் வேணும் ஹோலினஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் த சீக்ரெட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் அந்த பரிசுத்திற்கு ஆதாரமாக மூன்று வசனங்கள் ரெண்டு வசனங்கள் இருக்கிறது அன்றூருக்கு மைமுண்டாகட்டும் மத்திய ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அமேன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்ன செய்வாங்க தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் தான் பரிசுத்தம் மறந்து போயிடாதீங்க நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும் சுத்தம் இருக்க வேண்டும் எப்போதும் நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே நீ நல்லவர்

அமேன் அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் தேவெண்ட பிள்ளைகளை அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஆண்டவருக்கு மயம் உண்டாகட்டும் பாருங்கள் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா தூதன் அனுப்புனார் அங்கே மிக அழகாய் எஸ் ஐ திர்கு தரிசனம் முதல் வசனத்திலிருந்தே சொல்லுகிறார் ஒரு தரிசனத்தை காண்கிறார் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் என்ன செய்திருந்தது நிறைந்திருந்தது சேராபின்கள் அவருக்கு மேலாக என்ன செய்தார்கள் நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன ஒவ்வொருவனுக்கும் எத்தனை எத்தனை சட்டைகள் இருந்ததான் ஆறு செட்டைகள் அவன் அவன் இரண்டுகளால் தன் தன் கால்களை மோடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துவோமா ஏ லார்ட் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் அவர் லார்ட் இஸ் ஹோலி காட் பிகாஸ் காட் இஸ் ஹோலி த லார்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ் ஆல்சோ த சேம் ஹோலினஸ் நாமும் அப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார் ஏன்னா அவர் பரிசுத்தர் ஆகையினால கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவங்க போ போற்றி பாடுகிறத பார்த்த உடனே ஏசாயாவுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன்னு சொல்கிறாரு இதை சொன்ன உடனே ஒரு தூதன் என்ன செய்யறான்னா நெருப்பு நெருப்பு பிடித்ததான அந்த 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 ஆமாம் அந்த குரடை அதுதானே எஸ் பாருங்க ஆறாவது வசனத்தில் சேராவர்களில் ஒருவன் அப்பொழுது பலிவிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தளலை எடுத்து என்னிடத்தில் என்ன செய்தான் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்ததே நிவர்த்தியானது என்றான் பாவத்திற்கெல்லாம் அவயவம் எது தெரியுமா நம்ம நாவு சுத்தமா இல்லைன்னு வைங்க எவ்ரி திங் பி ஃபெயிலியர் எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடும் தேவ பிள்ளை நம்முடைய நாவை காக்கணும் நம்முடைய இறுதியம் சுத்தமா இருக்கணும்னா நம்முடைய நாக்கில பரிசுத்தருக்கணும் அல்ல இல்லையா

அதின் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றோருக்கு ஸ்தோத்திரம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இந்த வார்த்தையை பார்க்கும்போது தேவன் நம்ம தேர்ந்து பாருங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது மிக அருமையான விளக்கம் அதிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்தாவது வசனத்தில் இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை என்ன செய்யி மூடி என்றார் அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவர் பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாலாகி பூமி அவாந்தரவெளி வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதனால் தேசத்தின் நடும் மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே என்று ஆண்டு சொல்லுகிறார் ஆக தேவண்ட பிள்ளைகளை தேசத்தை பற்றி தான் ஆண்டு சொல்றார் தேசம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் அந்த தேசத்துல பத்துல ஒரு பங்கு மீதி இருக்கும் அதுவும் திரும்ப என்ன செய்யப்படும் நிர்மூலமாக்கப்படும் கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் ஆமே நல்ல லூயா எல்லாம் அழிக்கப்பட்டுரும் ஆனால் தேவண்ட பிள்ளைகள கர்த்தர் பாருங்க அப்படிப்பட்ட அந்த அழிவின் நடுவிலேயும் தேவ ஜனத்திற்கென்று ஒரு வித்தை வைத்திருக்கிறார் பிரைஸ் அலாட் ஆமேன் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய அடிமரம் கூட பரிசுத்த வித்தாக இருக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார் தேவண்ட பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க என் வாழ்க்கை அவ்வளோதான் போயிடுச்சு 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 இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் யூ ஆர் பிளஸ் அட் பீப்புள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்ச சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏமா நூராபாக ஆசிர்வாதத்தின் ரகசியம் ஃபர்ஸ்ட் சீக்ரெட் எங்கே இருக்கு தெரியுமா உங்கள் ஹோலினஸில் உங்கள் பரிசுத்தத்தில் இருக்கிறது இஃப் யூ லீட் அ சாங் லைஃப் வித் சாங்டிட்டி மைடியர் சில்ட்ரன் பிளீஸ் தட் இட் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் அதில் இருக்கிறார் ஓகே ரெண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா செகண்ட் சீக்ரெட் பிரேயர் ஜபம் ஆதி ஆகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நமக்கு தெரிந்த பகுதி தான் அதை வாசிக்க வேண்டாம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நமக்கு தெரியும் யாக்கோபு தனித்திருந்து தூ அவன் என்ன செய்தான் தூதனானவரோட போராடினான் அவன் எதுக்காக போராடினா தெரியுமா ஆசிர்வதித்தால் வழிய நானுமை போகவிடேன் ஹி ரெசில் வித் ஏஞ்சல் ஆஃப் கா ஃபார் த பிளஸ்ஸிங் ஆசிர்வாதத்திற்காக போராடினான் தேவ பிள்ளைகளை ஜபம் போராடுகிற ஒரு ஸ்தலம் எல்லாரும் சொல்லுங்க ஆமேன் ஆமேன் அது ஒன்று தானே ஆமாம் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணீங்கன்னா ஆசிர்வாதத்துக்காக நீங்கள் போராடுறீங்கன்னு அர்த்தம் பிரைஸ் அலாட் ஆலையா ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிப்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது கத்தை நமக்கு அதை வாய்க்கு செய்வாராக ஸோ த ப்ரேயர் லைஃப் யாக்கோபு தூதனானவரோட போராடினான் என்று பார்க்கிறோம் ஸோ ஆசிர்வாதத்தின் ரகசியம் வந்து ஹோலினஸ் பரிசுத்தம் ரெண்டாவது ரகசியம் ப்ரேயர் மூன்றாவது ரகசியம் வேதம் வேத வாசிப்பு வேத தியானம் என்னோட பிள்ளைகள் உபாகமம் பதினொன்றாவது அதிகாரத்தில் டியூட்ரானமி சாப்டர் லெவன் டுவெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்படிந்தீர்களானால் என்ன உண்டாகும் ஆசிர்வாதம் நல்ல மனசில் வச்சுக்கோங்க பைபிளை வாசித்து பைபிள் படி நடக்கணும் பைபிளை சொன்னபடி நடக்கணும் வசனத்தின்படி செவி கொடுக்கணும் வசனத்துக்கு செவி கொடுத்து வந்தால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அமே நலலூயா ஆசீர்வாதத்தின் ரகசியம் எங்கே இருக்கு தெரியுமா பைபிளை வாசித்து வேதத்தின் படி நடக்கணும் அமே நலலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மறந்து போகாதீங்க ஸோ பைபிள் சுட் பி அவர் எவ்ரிடே லைஃப் வேதம் நமக்கு அனுதின அன்றாட வாக்கிய அன்றாட ஜீவிதமாக இருக்க வேண்டும் ஓகே ஃபோர்த்து பாயிண்ட் நான்காவது குறிப்பு என்ன தெரியுமா ஆலயம் சபை என்று பார்க்கிறோம் ஸோ த டெம்பிள் அண்ட் த சர்ச் அது என்ன ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரத்திற்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் குருந்தியன் செப்டர் த்ரீ சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை வாசிங்கமா நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அமெர் ஒரு அல்லையே சொல்லுமா அமீர் ப்ரிசலார்ட் ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்களே அந்த ஆலயம் ஆண்டோர் கிறிஸ்தோத்திரம் ஆலயம் டெம்பிள் ஆஃப் காட் தேவண்ட பிள்ளைகளே ஆம் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை எங்க வச்சிருக்கா தெரியுமா டெம்பிள் ஆஃப் காட்ல கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க ஆலயத்தை கெடுத்து விடக்கூடாது ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் ஆகையினால் தேவப்பிள்ளை நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும் தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமா இந்த ஆலயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எப்ரேயர் பத்து இருபத்தி ஐந்து சொல்கிறது ஹீப்ரூஸ் டென் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஆலயம்னா என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அதில் பார்க்குறோம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யக்கூடாது விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும் புத்தி சொல்ல நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா என்ன செய்யணும் புத்தி சொல்ல வேண்டும் ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல சபை வருது எதுக்குங்க இந்த சபை கூடி வரதல் வச்சிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒற்றுமையா கூடி வந்து கத்தரை மயிமைப்படுத்தும் போது பிசாசு வெட்கப்பட்டு போகிறான் கத்தர் உயர்த்தப்படுகிறான் தேவப்பிள்ளை அவைதான் நாம் ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய கட்டுகள் உடைகிறது துதிக்கிற தான் ஆண்டவர் இருப்பார் நீங்கள் துதிக்கணும் ஆராதிக்கணுங்கிறது தான் அந்த சபை கூடி விருதில் கத்தறி ஏற்படுத்தி இருக்கிறார் ப்ரைஸ் அலாட் ஸ்தோத்திரம் நாங்கள் ரெண்டு வாரம் உங்களை மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் ரெண்டு வாரம் அங்கே நாங்கள் ஆலயங்களில் ஆராதனைக்கு போயிருந்தோம் உண்மையாகவே நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அந்த மக்கள் ஆண்டவரை அவ்வளவு சந்தோஷமாக ஆராதிக்கிறார்கள் ரொம்ப அவங்க வந்து ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஒர்ஷிப்புக்கு கொடுக்குறாங்க அப்படியே அந்த சாங் பாட 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 வாலிப பிள்ளைகள் அழுகிறாங்க வயோதிபர்கள் அப்படியே கையை தூக்கிட்டு ஜோ இருக்காங்க அப்படியே பாடலை அர்த்தத்தோடு பாடுகிறார்கள் ஆராதனை முடியக்கூட இல்லை அந்த செய்தி வேலையில் அந்த செய்தி சமயத்தில் ஓடி வந்து முன்னால் வந்து என்ன செய்கிறாங்க விழுந்து அழுகிறார்கள் என்னங்க இது நம்ம நாட்டில் கூட அப்படி எழுப்புதல் இல்லை அமே நலெழுயா நம்முடைய நாடு அப்படி ஒரு எழுப்புதலை கண்டடையணும் ஆமேன் ஆண்டவருக்கு மயம் உண்டாகட்டும் கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் அங்க இருக்கிறதுனாலதான் அந்த தேசத்தை கர்த்தர் காப்பாற்றி வருகிறார் அக்ரம ஒரு விதத்துல பெருகி இருக்கலாம் ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரை துதிக்கிற ஜனமும் அங்க இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம் நாம நல்லா இருக்கணும்னா நம்முடைய ஊர் நல்லா இருக்கணும்னா நம்ம தெரு நல்லா இருக்கணும்னா நாம் தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும் கத்தனமை அவருடைய ஆலயமாய் மாற்றுவாராக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சோ தேவனுடைய ஆலயம் தேவனுடைய சபை என்று நாம் பார்க்கிறோம் ஓகே ஐந்தாவது குறிப்புக்கு போகலாம் பிப்த் பாயிண்ட் அது என்ன தெரியுமா ஆசிர்வாதத்தின் ரகசியம் உண்மையில் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் அப்போ ஆசிர்வாதத்தின் ரகசியம் ஃபர்ஸ்ட் என்ன பரிசுத்தம் செகண்ட் என்ன ஜெபம் மூணாவது வேதம் நாலாவது ஆலயம் சபை ஐந்தாவதாக உண்மை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது வாசிங்கமா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் ஆமேன் உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வானா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் எல்லாருக்கும் தேட்டி காத்திரம் மயப்படுத்துவோம் சோத்ரம் 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 பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு போனதில் அந்த பிரதருடைய வீட்டில் எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம்னு சொன்னேனே அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா நாங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்பு எங்களோட இடத்துல அவர் பேசும்போது சொன்னார் அந்த டேட் பிரதர் கென்ரோக் சொன்னார் ஹே ஜான் ஐ வான்ட் டு யூ ஒன் திங் லிசன் அவர் அப்படி தான் சொல்லுவார் நான் ஒரு காரியம் சொல்கிறேன் லிசன் கேளு கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நிறைய இந்தியர்களை நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய ஆழமான பேரை பார்த்துருக்குறேன் ஆனால் எனக்கு எல்லாரும் பார்க்கல ஒரு ஆள் மேலே தான் ரொம்ப கவனம் ஒரு ஆளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் மாத்திரம் என்ன செய்யவே இல்லை என்கிட்ட அது வேணும் இது வேணும் அதுக்காக செய்யணும் சர்ச்சுக்கு வேணும் அதுக்கு பண்டு வேணும் அப்படின்னு என்கிட்ட பணமே என்ன செய்யலை கேட்கல அவர் யார் தெரியுமான்னார் நான் ஒன்றுமே பேசலாம் யாரையோ சொல்ல போகிறாருன்ட்டு எஸ் அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார் தட் இஸ் பிரதர் ஜான் ஜாசுவா பிரைசல்லாடாண்டல் கிறிஸ்தோத்ரம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் ஆண்டவரை துதித்தேன் ஆண்டவரே நன்றி இதுக்கு மேலே சர்டிஃபிகேட் வேணுமாங்க பிரைஸல் எனக்கு அது அதிக சந்தோஷத்தை கொடுத்தது அவர் சொன்னார் ஒவ்வொரு ஆளு தான் இந்தியாவிலேயே எனக்கு என்கிட்ட கேட்காத ஒரு ஆள் அது ஜான் ஜாசுவா தான் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டார் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அல்ல லூயா

நீங்கள் தொடர்ந்து கீப்பப் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் என்ன தெரியுமா ஏ சுசீக்கிரம் வரப்போகிறார் வர்ற நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் ஒரு வருகைக்கு போகணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் நம்ம அதை தான் பேசிட்டு நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது பிரேசலாடு அலல்வியா கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தேவண்ட பிள்ளைகளை வேற ஒன்று வேண்டாம் கர்த்தரை பார்க்கணும் ஆண்டவரை தேடணும் கர்த்தர் நமக்கு அயுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு மைமொண்டாகட்டும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெருவான் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிக்கிற இருக்கிறவனோ ஆக்கிரைக்கு தப்பான் சரி இது ஐந்தாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் என்ன தெரியுமா பொறுமை ஆறாவது பாயிண்ட் என்ன எல்லாரும் சொல்லுங்க அப்போ ஆசீர்வாதத்தின் ரகசியம் இதில் இருக்கு பரிசுத்தத்தில் இருக்கு ஜபத்தில் இருக்கு வேதம் ஆலயம் சபை அப்புறம் உண்மை அப்புறம் பொறுமையில் இருக்கு வாசிக்கலாமா ஆறாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆகிய ஹீப்ரூ டுவெல் நீங்கள் அசதியா இராமல் வாக்கு தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே காண்பிக்க ஸ்தோத்திரம் பாருங்கள் நீங்கள் வாக்கு தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை என்ன செய்யணுமா பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் தேவப்பிள்ள மறந்து போது விசுவாசம் மாத்திரம் நீடிய பொறுமை தேவை நீடிய பொறுமை ஆண்டு கிறிஸ்தோத்திரம் இங்கிலீஷில் அதுக்கு லாங் சஃபரிங் எழுதப்பட்டிருக்கு நீடிய பொறுமைன்னா ரொம்ப ஓத்தரப்படுறது தான் நீடிய பொறுமை ப்ரைஸ் நல்ல பொறுமை வேணும்னா நல்ல கஷ்டம்லாம் சகிக்கணும் அமேன் ஆமாம் ஆமேனே வரல பாஸ்டர் இது வரைக்கும் சொன்னது நல்லா இருக்குது பிளஸ்ஸிங் எல்லாம் ப்ரேயர் பைபிள் ஓ தட்ஸ் குட் ஆனால் இந்த நீடிய பொறுமை இல்லை லாங் சஃபரிங்னு சொல்கிறீங்களே அட்டு 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 அட்டே தாங்க முடியல நான் சொல்லட்டுமா நீடிய பொறுமை வேணும்னா நீடிய கஷ்டமும் வேணும் அல் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப பொறுமை வந்துடும் எல்லாரும் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா ரொம்ப பொறுமை வந்துடும் அப்போ ரொம்ப பொறுமை வந்துச்சுனா ஆமேன் நம்ம மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருப்பாரு அல்ல இல்லையா ஆண்டவருக்கு வேற எதுவும் கத்திருக்கு தேவையே இல்லை தேவ பிள்ளைகள பொறுமை ஆம் நீடிய பொறுமை ஓகே ஏழாவது குறிப்புக்கு போகலாமா செவன்த் பாயிண்ட் பாருங்க ஆசீர்வாதத்தின் ரகசியம் எதுல இருக்கிறது ஏழாவது குறிப்பாக கனப்படுத்துதலிலே இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா டு கிவ் ஆனார் அல்லது டு ஆனர் அதர்ஸ் மற்றவர்களை கனப்படுத்தணும் ஆமேன் பிரைஸ் அலாட் எஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆண்டோருக்கு மயம் உண்டாகட்டும் மல்கியா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது மலாக்கி சாப்டர் ஒன் பஸ் சிக்ஸ் வாசிங்கம்மா குமாரன் தன் பிதாவையும் தன் நான் நான் என் கணம் எங்கே எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கத்த தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் ஆமேன் ஆண்டோருக்கு நம்முடைய ஆண்டோர் சொல்லுகிறார் நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமான நானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் ஆண்டவர் ரொம்ப விரும்புறது என்ன தெரியுமா தான் விரும்புகிறார் நம்ம ஆண்டவரை கனப்படுத்தணும் கத்தரை துதிக்கணும் அவரை விடவே கூடாது எல்லா விதத்திலும் ஏசப்பா நீங்க தான் நீங்க தான் உங்களை உங்களெல்லாம என்னால் ஒன்றும் செய்யவே முடியாது எவ்வளவு பெரிய மேன்மை வந்தாலும் மறந்துடாதீங்க நாம எந்த இடத்துல இருந்து வந்தோங்கிறத நம்ம நினைக்கணும் அமே நலலூயா நான் ஒரு பட்டிக்காட்டில் பிறந்தவன் ஒரு வில்லேஜில் பிறந்தவன் பல இடங்கள் அப்பா ஊழியம் செய்தாங்க மாறுதலாகி பல இடங்களில் போய் ஊழியங்கள் இருந்தோம் கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு நினைத்தருள்வார் என்று நான் நினைக்கவே இல்லை நாங்கள் அந்த தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போய் அங்கே எல்லாரையும் நல்ல வளப்பமான அந்த தேசத்தை பார்த்து அந்த செழிப்பெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய கண்களில் கண்ணீர் தான் வந்தது ஆண்டவரை துதித்தோம் ஆண்டவரை நாங்கள் இதற்கு தகுதியுள்ளவர்களே அல்லப்பா என்று சொல்லுவோம் அவர் எங்களை வீட்டில் பா பார்த்து எங்களை உபசரித்ததானே எங்களுடைய அன்பு சகோதரர் பிரதர் கென்ருவார்க் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் வந்தோடனே மேன் அப்படின்னு சொல்லி கையில் தட்டி உடனே என்னையும் ஒய்ஃபையும் நல்லா கட்டி தழுவி என்ன செய்வார்னா நல்லா கை குலுக்கி கமான் லெட்ஸ் ஈட் நவ் நம்ம சாப்பிடுவோம் வாங்க நவ் திஸ் இஸ் அவர் டைம் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் இது நமக்கு காலை உணவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அவ்வளோ சந்தோஷமாக வாங்கன்னு சொல்லுவார் நாங்கள் உடனே போனோடனே இவர் என்ன செஞ்சுருவார்னா கிச்சனில் போய் இவர் வேலை செய்வார் ஆமாம் சொல்லுவார் கமான் ஐ வில் புட் பேன் கேக் அவர் இந்த நம்ம தோசை சுரும் பாருங்க இந்த மாதிரி என்னென்னலமோ மாவெல்லாம் கலக்கி அவரை இது பண்ணி ரொம்ப அருமையாக என்ன செய்கிறாருன்னா பேன் கேக் செய்கிறார் அப்படியே ரொம்ப அருமையாக செய்வார் முடிஞ்சால் நான் கத்தரை அனுமதிச்சா அடுத்து வரமோ அல்லது அடுத்த வரமோ உங்களுக்கு அவரோட அது போடுறது அந்த பேன் கேக் போடுறதை நான் போட்டு காட்டுறேன் பா நாங்கள் அதை வீடியோ எடுத்தோம் எடுத்து வச்சுருக்குறோம் அதை போட்டு காட்டுறேன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ப்ரைஸ் எல்லாம் சொன்னார் ஹேய் மை ஜான் அண்ட் மை பாக்கியம் ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் பேன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்கிறாரு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி அழகாக அது என்ன செய்கிறாருன்னு அந்த தோசையை எடுத்து திரும்பி போடுறார் திரும்பி போட்டு நல்லா சூடாக்கி அதை அந்த தட்டில் போட்டு அழகாக எங்களுக்கு கொடுப்பாரு அந்த பேன்கேக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன தெரியுமா சுகர் ஃப்ரீ சிரப் அந்த சிறப்பு அந்த சுகர் ஃப்ரீ இருக்கும் அதை போட்டு என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு ஹனி அந்த தேன் இருக்கு பாருங்கள் அந்த தேனில் வந்து சுக அதுலேயும் சுகர் ஃப்ரீ இதெல்லாம் ஆமாம் ரொம்ப ஆச்சரியம் சுத்தமான தேனாக இருக்கும் சுகர் ஃப்ரீ சுகர் இருக்காது அதில் அப்படியெல்லாம் பாருங்களேன் எப்படின்னு அதெல்லாம் நல்லா ஊற்றி கமான் மை சன் கமான் மை பிரதர் ஈட்வெல் ஈட்வெல் சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்புறம் நாங்கள் அவருக்கு உதவி செய்யணுன்ட்டு போனோன்னா ஐ ஆம் ஹியர் டு சர்வ் யூ நான் இப்போ ஒளியக்காரேன் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும்னா ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் அதனால நான் ஐ ஆம் த சர்வன்ட் ஸோ டு கவிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரே செய்வார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன செஞ்சாலும் சரி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவார் அப்புறம் ஆப்பிள் செய்து அதை ஒரு மாதிரி பக்குவமாக செஞ்சு கொடுப்பார் இதெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ரெண்டு நேரம் டெய்லி அவர் டாக்டர் மாதிரி எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணிடுவார் கா காலையில் பிஃபோர் ஃபுட்டு ஒரு சு ஒரு குத்து குத்தி சுகர் டெஸ்ட் பண்ணிடுவார் அப்புறம் ஈவினிங் நாங்கள் கொஞ்சம் தூங்கி எந்திரிட்டு வந்தோடனே ஹலோ கவான் அப்படி கம் சிரோம் சிரோம் உட்கார சொல்லிட்டு ஐ வில் கோ அண்ட் டேக் த சுகர் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வார் அந்த சுகர் மானிட்டரை எடுத்துகிட்டு வந்து போட்டு குத்தி எடுத்துருவார் எடுத்து அந்த பிளட்டை எடுத்து பார்த்துட்டு நான் ரொம்ப என்ன தெரியுமா அங்கே போய் எல்லாமே நார்மலாக இருந்தது அலையிலாம் சுகரு ப்ளட் ப்ரெஷர் அது மாத்திரம் இல்லை அவர் வந்து கொலஸ்ட்ரால் மிஷின் வச்சுருக்காரு கொலஸ்ட்ராலும் எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்குது அவர் சொன்னார் பார்த்தீங்களா அமெரிக்காவுக்கு வந்ததுனால தானே நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் நீங்கள் எங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கீங்க அதனால் எல்லாம் நார்மலாக இருக்குது அங்கே நாங்கள் சும்மா இருக்கவே மாட்டோம் பிஸியாகவே இருப்போம் அங்கே அப்படின்னு சொன்னேன் இப்போ அவர் சொன்னார் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு எல்லை வேணும் நீங்கள் உங்கள் மக்கள் எல்லாரையும் சும்மா தொந்தரவு பண்ண சொல்லாதீங்க அவங்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் பார்க்க சொல்லுங்கள் சொன்னார் இந்த வாரம் நீங்கள் போனோன்னே யூ ஹாவ் டு ப்ரீச் யுவர் பீப்புள் நீங்கள் உங்கள் ஜனங்களை பார்த்து சொல்லுங்கள் எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர் பாஸ்டர் ஃபாஸ்ட்டர்னு வரக்கூடாது அலையலுயா அதாவது பாஸ்டரை தேடி சர்ச்சுக்கு வரக்கூடாது அது நல்ல பாயிண்ட் தானே அமேன் பிரைஸ் அல்லாட் கர்த்தரை தேடி எங்கே வரணும் சர்ச்சுக்கு வரணும் அப்போ அவர் சொன்னார் உங்கள் மக்கள் இடத்துல சொல்லுங்கள் கர்த்தரை பார்க்க சொல்லுங்கள் கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு சொன்னார் அது உண்மை தானே இட்ஸ் ரியல் ஆகையினால தேவண்ட பிள்ளைகளை இப்படிலாம் ஆச்சரியமாக இருந்ததே நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற விதம் ஆச்சரியமானது தேவன்ட் பிள்ளைகள் ஆகையினால நாம் கர்த்தரை கனப்படுத்தணும் அவர் என்ன செய்கிறாருன்னா எங்களை ஊழியக்காரன் இன்னும் நாமத்தினால கனப்படுத்தினார் தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமாம் ஒரு அலையில சொல்லுவோம் அலையிலையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நம்ம ப்ரொஃபஸர் ஜாஸ்வா ஐயா அவர்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க பெரிய வீடு ஐயாவுக்கு நல்லா தெரியும் பயங்கரமான நல்ல வீடு அந்த வீட்டில் இல்லாததே இல்லை எல்லாம் இருக்குது ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் நல்ல வசதியெல்லாம் உண்டு ஆனால் நாங்கள் ஒன்றையுமே அவங்க இடத்துல கேட்கலை அவங்களாம் கூப்பிட்டு 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 கொடு சாப்பிடு 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 அப்படின்னு கொடுப்பாங்க சாப்பிட்டோம் கடைசியில் அவர் சொன்னார் திஸ் இஸ் மை டியூட்டி இது என்னுடைய கடமை ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார் என் நான் பிதாவானால் என் கனம் எங்கே நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துவீங்களா ஆமேன் அதுதான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது திள்ள ஏழு குறிப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஏழு குறிப்புகளும் நமக்கு சொல்லுவது என்னென்னா ஆசீர்வாதத்தின் ரகசியம் அங்கே இருக்கிறது என்பதை சொல்லுகிறது அஸ் அ கன்க்ளூஷன் முடிவுரையாக ஒரே ஒரு வசனம் எபிரேயர் ஆறு பதினாலு வாசிங்க பார்க்கலாம் ஹீப்ரூஸ் சிக்ஸ் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் ஆமே நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் யார் சொன்னது கர்த்தர் யார் இடத்துல சொன்னாரு ஆபிரகாமிடத்தில் சொன்னார் அலெல்லூயா அந்த ஆசிர்வாதம் இன்றைக்கு யாருக்கு வந்திருக்கிறது எனக்கு நமக்கு வந்திருக்கிறது நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவர்